ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவமூலிகைகள் யாகம் பத்தி பார்க்கலாம். நவமூலிகை யாகம்னா ஒன்றும் பெருசா கிடையாது, சின்னதுதான். நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சாம்பிராணி போடும் பொழுது நம்ம பூஜைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நவராத்திரி வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். 9 நாளும் கொலு வச்சிருப்பீங்க, இல்ல சிம்பிளா விளக்கேத்திருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஈவினிங் டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, சாம்பிராணி புகை போடுங்க. அப்ப போடும் பொழுது நவமூலிகைகளான நாட்டு கடையில் விற்பாங்க, காய்ந்த எருக்கு, கருங்காலி, வன்னிமர குச்சிகள், அருகம்புல்லு, நாயுருவி, முருங்கை குச்சி, அரசு குச்சி, ஆலங்குச்சி, மாங்குச்சி, தர்பை குச்சி, இந்த மாதிரி நவ மூலிகைகள் வந்து நீங்க வாங்கி சாம்பிராணியோட கலந்து நீங்க வந்து தூபம் போடுங்க. அந்த மாதிரி தூபம் போடும் பொழுது நவ மூலிகைகள் யாகம் செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட நீங்க வந்து திருநீற்று பச்சிலை, துளசிகள், வில்வா இலைகள், அதுக்கப்புறம் நாய்க்கடுகு, மருதாணி விதை, குங்குளியம், வெண்கடுகு, இந்த மாதிரி திருநீற்று பச்சிலை, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீங்க மெதுவா நோட் பண்ணி ஒன்னொன்னையும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு சாம்பிராணி போடும் பொழுது அது கூட இந்த நெருப்புல இந்த போட்டு விடுங்க. இந்த புகையை சுவாசிக்கும் பொழுது நீங்க யாகம் செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சகவ்ய விளக்கு எவ்வளோ புனிதமானதோ அந்த மாதிரி இந்த நவகிரக மூலிகைகள் வந்து நம்ம நவகிரக தோஷங்கள், கோளாறுகள், வீட்டில் இருக்கிற தீயசக்தி விரட்டுறது, நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் விரட்டுறது, இது மாதிரி எல்லாமே இது ரொம்ப மிகப்பெரிய பலன் கொடுக்கும். இந்த நவ மூலிகைகள் செய்த யாகம் செய்த நம்ம பலன் கிடைக்கும். இது மாதிரி செய்யுங்க, 9 நாளும் செய்யுங்க. எப்பயுமே வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் சாம்பிராணி போடுறதுக்கு மறந்துடாதீங்க. அது கூட ஒவ்வொரு மூலிகைகள் நீங்கள் சேர்ந்து போடும் பொழுது நம்மளுடைய வறுமைகள் நீங்கி செல்வ வளம் கொடுக்கும். இதை நம்பிக்கையோட செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கோயில்களில் வந்து இந்த நவராத்திரி சமயத்தில் கொலு வச்சிருப்பாங்க, சண்டியாகம் நடத்துவாங்க, அதிலெல்லாம் கலந்துக்கோங்க. ரச்சைகள் வாங்கி கட்டிக்கோங்க, சண்டியாகத்தில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க, மிகப்பெரிய நல்ல பலன் கொடுக்கும். இது மாதிரி பூஜைகள் விஷயங்களில் கலந்துக்கோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம், தொடர்ந்து பாருங்க. பூஜை விஷயங்கள், பரிகார விஷயங்கள், நவராத்திரி பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. நிறைய உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாத்ரா தமிழில் நிறைய வீடியோஸ் வந்து கோவில் பரிகாரங்கள், நிறைய கோவில்கள், இந்த கோவில்களோட பலன்கள், பழங்கால கோவில்கள் இருக்கிற எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கோவில்களுமே முக்கியமான கோவில்கள் பற்றி நான் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் பாருங்கள், தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து எப்பயாவது போகும்போது இந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத. ஒரு யாத்திரை போகிற சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தோஷங்கள் இருக்கிற சமயத்தில், இது மாதிரி நீங்கள் கோயில் போகும்போது என்னோடய சேனலில் நிறைய கோவில் விஷயங்கள் கொடுத்துருக்கேன், தொடர்ந்து பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.